ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஃபுட் அண்ட் ட்ராவல். நம்ம இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் வந்திருக்கோம். ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகிட்ருக்கோம் இந்த மாலுக்கு வந்து. இப்போ தான் நாங்கள் வந்து ஆஃப்டர் கோவிட், அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ வரோம்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு டே அவுட்டிங் மாதிரி போகலாம். அண்ட் தென் வந்து ஒரு கீர்த்திக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம், ஒரு கிஃப்ட் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து டைரெக்டாக லஞ்சுக்கு தான் வந்திருக்கோம். டைம் வந்து இப்போ அரௌண்ட் 1:30 ஆகுது. ஸோ இங்கே ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சரி ஓகே அங்கே போகலான்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்க ஃபுட் கோர்ட்டில் தான் இருக்கவும் நம்ம இப்போது. ஸோ அது உள்ளே போய் உட்காரலான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து கீழே உட்கார்ற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று ஒரு சைடு ஆப்போசிட் சைடில் வந்து டேபிள் சேர் போட்டு நார்மல் செட்டப்பில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கீழே உட்காந்துக்கிட்டோம். இங்கே மெனுலாம் பார்த்தோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பசங்களாம் பர்கர் தான் கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் நேரம் மெனுவை பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஏன்னா வந்து பசங்க வந்து பர்கரும் நார்மல் கேஎஃப்சி சிக்கனும் தான் கேட்டாங்க. சரி ஓகே, நாங்கள் அது வெளியில் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே லஞ்சு தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மேகா வந்து கேம்ஸ் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா, பட் நாங்கள் அங்கேருந்து அவளை எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவளுக்கு காமிக்காமல். பசங்க 3 பேருக்கும் வந்து பர்கரும் கேஎஃப்சி சிக்கன் ஃப்ரைட் சிக்கனும் அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அண்ட் தென் வந்து நாசிக் கோராங் சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நாசிக் கோராங். ஸோ எக் ஆம்லேட் வந்து போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரைஸ் வந்து நல்லா ஃப்ளேவர்டாக ஒரு மாதிரி, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இல்லை, பிரியாணி மாதிரியும் இல்லை, அது ஒரு மாதிரி சாஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. நாசிக் கோராங் டிஷ்ஷில் வந்து ஒரு ஸ்கியூவர்ஸ், ப்ரான் ஸ்கியூவர்ஸ் வந்துச்சு, ஒரு ஆம்லேட் வந்துச்சு, அண்ட் தென் அந்த சூப்பரான ப்ரான் மிக்ஸ்டு அந்த ரைஸ் இருந்துச்சு. அப்புறம் 4-5 பப்பர்டு வச்சுருந்தாங்க, ஊர்க்கா மாதிரி ஒன்று ஸ்வீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் நம்ம கரெக்டாக வந்த வேலைக்கு வந்திருக்கோங்க. இப்போ வந்து கீர்த்திக்கு வந்து டேப்லெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன ப்ராண்ட்லாம் நாங்கள் பார்க்கல. சரி, இங்கே நம்ம எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் எல்லா ப்ராண்ட்ஸும் இருக்கும்ன்ட்டு அங்கே நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எம்ஐயில் தான் போயிருக்கோம். அவளுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறது. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் வந்து அவள் 90% ஸ்கோர் பண்ணியிருக்கா. ஸோ அந்த மாதிரி 90% அவள் எடுத்தா அப்படின்னாக்கா நாங்கள் வந்து அவங்க டேடி வந்து டேப்லெட் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கு. இப்போ மேகாங்க நோண்டிட்டு இருக்கோம். எம்ஐலேருந்து நெக்ஸ்ட் லெனோவா பிராண்ட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருக்குது, லைக் நெக்ஸ்ட்டு சாம்சங் இருக்குது, அதுக்கு ரிலையன்ஸ் டிஜிட்டலில் எல்லாமே இருக்குது. நாங்கள் ஸ்பெசிஃபிக் பிராண்ட்லேயே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். கீர்த்தி வந்து சரியான குஷி, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு எது மாடல்னு சொல்லிட்டு. கீர்த்தி மேகா கூட்டு வெளில இதுக்கு போயிருக்கு. எந்த மாடல் காமிங்க? இதுக்கு பிளாட்டினம் கிரே கலர், ஒயிட் ஒயிட் அண்ட் சில்வர் வரும். இது வந்து கிரே கலர், ஸ்ட்ராங் கிரே கலர். இப்போ நம்ம வாங்குறது இதுவா? 4GB. இப்போ சிம்மு இதில் இருக்கும், நீங்கள் வாங்கி போகணுங்களா? ரொம்ப சிம் சப்போர்ட் இருக்குது, போடுங்களா? அதுவும் பாஸ்வேர்ட் நம்ம மாடல் சூஸ் பண்ணிவிட்டோம். சைமல்டனஸாக ஆன்லைன்லேயும் இதை செக் பண்ணோம். இந்த P11 லெனோவா மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு வேர்ஷன், நான் இன்னும் ஆன்லைனில் வரல, டைரக்ட் செல்லிங்கில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம இதை தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம், பேமெண்ட் ப்ராசஸ்லாம். கீர்த்தி வந்து மேகா கூட்டிகிட்டு வெளியில் போயிருக்கா, நாங்கள் அதுக்கிட்ட பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறோம். அவளுக்கு இன்னும் தெரியாது நாங்கள் பில் பே பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கனா நம்ம இதை ஆன்லைன்லேயே போட்டிருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து பசங்களை டைரெக்டாக கூப்பிட்டு போயிட்டு அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கணும் அந்த மூமெண்ட்டு அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை இப்படி பண்ணோம். ஸோ கீர்த்தி வந்தோடனே அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக வாங்கிக்கிட்டு அவங்க டேடிக்கிட்ட இருந்து. எந்த இல்லை அந்த மாடல் இல்லையா, இப்போ நம்ம சும்மா இது பண்ணிட்டு போகிறோம். இல்லை அவதாத்தியா உனக்கு வாங்கி தரேன்ப்பா டேடி அப்புறமா சொல்லிட்டாரு. வாங்க, எது எல்லோரும் வெளில போகலாம். இல்லைமே மேகா, இதா இது அக்காது. இது செக் பண்ணி கொடுத்துருங்க. கீர்த்தி எதுக்காக கீர்த்தி இது நீ வாங்கியிருக்க? 10th ரிசல்ட்டு எவ்வளோ மார்க் எடுத்த? 450. ஓஹோ, 449. மார்க் ரீவாலுவேஷன் போட்டிருக்கேன்.
449 mark வாங்கி கீர்த்தி வந்து டேப் P11 வச்சுக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மேகா ஏமாங்க, என்னாச்சு ஏமா? மேகா நீ ஏன் உம்முன்னு இருக்க? மேகா மேகா கோச்சிக்காத மேகா, நீ 10th மார்க் எடு மேகா, உனக்கு லேப்டாப் வாங்கி தர மம்மி. மேகா உள்ளவா, வா உள்ளவா, வா. குழந்தை பாருங்க எப்படி கோச்சின்னு உட்கார்ந்து இருக்கு. மோய் சீனி மோய், வாவ். அங்கே போய் என்னடா கோச்சின்னு இருக்காளேன்னு பார்த்தா இங்க இருக்க டெமோல யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கா. ஏய் திட்டுக்கொட்டி, பத்திரம் பத்திரம், கேர்ஃபுல், அது பெரிய பேக். என்னம்மா என்னாச்சு? நேஹா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டா, அக்காவுக்கு மட்டும் வாங்கி தரீங்க எனக்கு வாங்கி தரலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அவளை ஒரு முட்டை கன்வின்ஸ் பண்ணி வேறு எதனா வாங்கி தரமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தால் வெளியிலேயே ஒரு கடையில் நின்றுட்டா, இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அதை கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் சீஸ் கேக் வாங்கி சாப்பிட்டு, அதே அங்கே இருக்க வேறு ஒன்று ரெண்டு ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவள் ஒரு மணி நேரம் அழுதுகிட்டே இருந்தா. குனாஃபா வாங்கி ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறமேட்டு இன்னும் கிராய்சன்ட்டு அதையும் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். டேப்லெட்க்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டும் அண்ட் தென் பவுச்சும் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்துலேயே பார்த்தோம். பட் ஆனால் வந்து அதுக்கு ஏற்ற ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பவுச் இருந்துச்சு ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, லைக் 3000-4000 மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கடையில் வாங்கும் போதே சொன்னாங்க இங்கே வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும், நீங்கள் வெளியில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் அங்கேயே இருக்கான்னு கேட்டிருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து அங்கே செக் பண்ணி ஆன்லைனில் போட்டுட்டோம். பிக் பாஸ்கெட் வெளியில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். மேகாக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஏன்னா அவள் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. சரி அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பொம்மை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயே ஒரு ஐஸ்கிரீம் திருப்பி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 minutes உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து தேவி தியேட்டர் போயிட்டோம். 7:00 ஷோ ஃபாஸ்டெக்ஸ் 3D மூவி தான். நம்ம இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த 3D கண்ணாடி வந்து எக்ஸ்ட்ரா 40 rupees சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். மேகா இங்கேயே போட்டுக்கிட்டா. ஓ இதான் படமா? ஓ சூப்பராக இருக்கு படம். படம் பேரு என்னது? வண்டி மரமா? எங்களோட ஆக்சுவல் பிளான் என்னென்னா எக்ஸ்பிரஸ் அவனி போயிட்டு வாங்கிட்டு பீச்சுக்கு போகணுன்னு தான் பிளானு. பட் ஆனால் வந்து இந்த மூவி வந்து சடனாக பிளான் பண்ணியாச்சு. ஆனால் மேகா வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் மூவி வந்து இது இப்போ பீச் போயே ஆகணும்னு சொல்லியிருக்கா. சரி முடிஞ்சால் அவளை எப்படியாவது ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடணும், இல்லைன்னா போய் தான் ஆகணும். மூவி டைம் ஆகிடுச்சு, மேலே விட்டுட்டாங்க. மேலே போகிறதுக்காட்டியும் மேகா வந்து கண்ணாடியை ரெண்டாக உடைச்சிட்டா. ஸோ அவங்க டாடி கிட்ட கொடுத்தா இது மாதிரி உடஞ்சிடுச்சுன்ட்டு. நீ தானே உடச்சிட்ட? திருப்பி கீழே போயிட்டு அவளுக்கு மட்டும் இன்னொரு கண்ணாடி வாங்கிட்டு வந்தோம். அப்பதான் மூவி பார்க்க எல்லாருமே அவ விடுவா. இது கண்டிப்பா
எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் மேகாவை சமாளிக்க முடியல. ஸோ வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. நாங்கள் பீச்சுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் டைம் வந்து 10:00 ஆகிடுச்சு. ஆனால் எந்த ஒரு ஓப்பனிங்குமே இல்லை பீச்சில். அப்புறம் பட்டினம்பாக்கம் பீச் தான் வந்து அங்கே லைட் இல்லை, எதுவுமே இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் குழந்தைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒன்று ரெண்டு கடைங்க இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து நாங்கள் இன்னும் டின்னர் பெருசாக சாப்பிடல. ஸோ இங்கே வந்து சன்னா சமோசா பஜ்ஜி அதெல்லாம் இருந்துச்சு. சும்மா அதெல்லாம் மட்டும் ஒன்று ஒன்று என்ன யாருக்குமே ரொம்ப பசியெலாம் இல்லை, ஆல்ரெடி ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சாப்பிட்ணுமேனு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு மேகா வாங்கிட்டு வந்து கிட்ட வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அவளுக்காக தான் இந்த பீச்சு வந்ததே இன்றைக்கி. ஸோ இங்கே வந்து ஒரு 11:30 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். மேகா வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்த கிட்டு வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அமேசிங் ஃபுட் ட்ராவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.